வேற பாட்டு பாட்டு பாடாது அந்த ராகத்துல பாடு என்ன எல்லா பாட்டுக்கும் ஒரே சூசகமா ஆசையெல்லாம் சொல்லி வைக்கிற சத்தியமான டியூன்ல பாடவே இல்லை. அதுதான் இதைக்கு கிணத்துக்குள்ள இருந்து யாரோ பாடுற மாதிரி இருக்குது. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டை வெட்ட போறோம். கப்பிள் சேலஞ்ச். ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக இவர்கிட்ட கப்பிள் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்ததுனால சரி ஓகேன்னு சொல்லி வந்தாரு. ஆனால் என்ன இங்கே எனக்கு தான் ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாங் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துட்டு சேலஞ்ச் சொல்லியிருக்காரு. எனக்கு சுத்தமாக சாங்கெல்லாம் தெரியவே தெரியாது. நான் நடுவில் பாடுவேன், இவங்க ஃபர்ஸ்ட் லைன் கண்டுபிடிப்பாங்க. எல்லா பாட்டும் இவங்க கிட்டத்தட்ட 20 GB ரேம். எனக்கு பாட்டு தெரியாது. நீங்க முதல் லைன் சொல்லி என்ன பாட்டுன்னு கேட்டா கூட எனக்கு தெரியாது. இவர் வந்துட்டு மியூசிக் போட்டாலே வந்துட்டு பாட்டு பாடக்கூடிய ஆளு. ஓகேங்களா? எனக்கு ஒன்லி இந்த குத்து சாங்கு, கானா சாங்கு இது மட்டும்தான் தெரியும். அதுவுமே லைன்ஸ் தெரியாது. அப்போதைக்கு கேட்பேன், அப்படியே காத்துல விட்டுருவேன். லைன்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பா போய் எல்லாம் கேட்டது கிடையாது. அதனால நான் மன்னிச்சுக்கோங்க மக்களே. சரி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு பார்ப்போம். சித்ரா தேவி பிரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா ஏதாவது பாட்டு போனாலே கிண்டல் போனாரு. இதுக்கு அடுத்த லைன் பாடு அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் சும்மாவே இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கோம். சரி பாப்போம் வீடியோல என்னப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் பாடட்டுமா? ஓகே, சரணம் பாடுறேன், நீங்க பல்லவி என்னன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் சாங் அவர்தான் பாடுறாரு, நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி, காதுக்கு ஒரு கணக்குயில், நெஞ்சுக்கு ஒரு வஞ்சி கொடி, நீதானம்மா. விஜயகாந்த் பாட்டு. ஐயோ, எஸ்பிபி தானே? எஸ்பிபி நினைக்கிறேன். கொஞ்சம் பாடுங்க. தத்தி தவளும் தங்கச்சிமிலே, பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். நல்லா தெரிஞ்ச பாட்டு. எனக்கு என்ன பேச்சு, தானே கண்ணே நான் வாங்க மூச்சு. அடுத்த லைன் பாடினா கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க வரைக்கும் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாட்டுல இதுவும் ஒண்ணு, இப்ப அது இப்பயும் ஞாபகம் வர மாட்டேங்குது. அது என்ன, விஜயகாந்த் சலங்கை ஒளி, அந்த சலங்கை ஒளி தட்டிட்டு பாடுவாரு. ஐயோ என்ன பாட்டு, சலங்கை ஒளி இப்படி தட்டுவாங்க. இல்ல, அவரு சோகமா உட்காந்து பாடுவாரு. அது என்ன பாட்டு? லொகேஷன் நாங்க கேக்கல, ஃபர்ஸ்ட் லைன் என்ன, அவ்வளவுதான். ஓகே, மக்களே வந்துச்சுனாங்க, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமா ஸ்ட்ரைக் ஆகலப்பா, என்ன பாட்டுனே தெரியல. அடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிட் எடுத்து கொடுக்குறேன், அதுல கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்கலாம். அதுக்குள்ள அடி வாங்கிக்கங்க. நீங்க இந்த ரவுண்ட் தோத்துட்டீங்க. ஓகேயா? இந்த ரவுண்ட் நான் ஜெயிச்சிட்டேன், சாத்திடலாம். என்ன பாட்டு? இன்னொரு லைன் இப்ப எடுத்து கொடுக்குறேன், அதை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்கலாம். நீதானே கண்ணே நான் வாங்க மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே. ராசாத்தி ஒண்ணு பாடி இருந்தாங்க. சரி ஓகே, அடுத்து நான் என்னோட டர்ன். எனக்கு ஒரு டர்ன் வரல, அதை கூட எப்படி? ஓகேவா? ஓகே, தெரியும். சாருக்கு குத்து சாங் கண்ணா சாங் எல்லாம் தெரியாது. ஒன்லி சோக கீதங்கள் எஸ்பிபி இளையராஜா தான். அதனால இப்ப நம்ம குத்து சாங் சொல்லலாம். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பாக்கலாம். பாருங்க. ஐயோ, எனக்கு மறந்து போச்சு. பத்த நடுவுல இவங்க வாழ்க்கை சக்கரம், தத்தி ஓடுதே கடலும் கத்தும் சித்திரம், எந்த நேரமும் சிரிப்ப சொந்தமாக்குவா, திட்டம் போட்டு வந்து புட்டா திமுரு பொண்ணு. எனக்கு இவ்வளவுதான் பாட தெரியும். நீ பாடவே இல்லையா, பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிற. அது படி, ஒரு படி. ஓகே, ஒத்த நடுவுல இவங்க வாழ்க்கை சக்கரம், தத்தி ஓடுதே கடலே கத்து சத்திரம் சித்திரம், எந்த நேரம் வழங்கிடும்.
எந்த நேரமும் சிரிப்ப சொந்தமாக்கு வா, திட்டம் போட்டு வந்து புட்டாது. நான் கண்டுபிடிக்க கூடாதுன்னு வேணும்னே, இது ஏதோ ஸ்கூல் ட்ரைவ் ஒரிஜினல் டீம்ல கட் பண்ணிட்டு இது ஸ்கூல் ட்ரைவ்ல பாடிட்டு இருக்க. இல்ல 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 இல்ல, அனுப்பிடுங்க. டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, தெரியலையே, டிக் டிக் 4, டிக் டிக் 5. இருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீ ராகத்துல பாடுனா ஏதாவது கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுதான் கண்டுபிடிங்க. அதான் இவ்வளவு பாடிட்டேன்ல, ராகத்துல தான் பாடினேன், வேணா பாடி காமிக்கிறேன். ஐயோ, நீ பாடாத தாய், கண்டுபிடிங்க. தெரியலையா? தெரியலையா? ஏய், நான் தான் ஜெயிச்சேன். ஓகே, என்ன பாடுன்னு பாட்டுமா மக்களே? வா மச்சானே மச்சானே, பூ வச்சானே வச்சானே. இப்ப பாருங்க, எந்த நேரமும் சிரிப்ப சொந்தமாக்குவா, திட்டம் போட்டு அதான் திட்டம் போட்டு நீ தோக்கணும்னு சொல்லு. பண்ணு புட்டா திமுரு பொண்ணு, கரெக்டா தானே பண்ண? ஓகே, கரெக்டா படிச்சோம். அடுத்த ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். போன ரவுண்ட் நான் ஜெயிச்சிட்டேன். ஈஸியா கொடுங்க ப்ளீஸ். நோ நோ நோ. பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட, கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது, ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னொரு தடவை பண்ண கண்டுபிடிச்சிருக்கீங்க. பூங்காற்று உன் பேர் சொல்ல, வா வா வா, அது சூப்பர் பாட்டு. ஆனா அந்த பாட்டு இந்த பாட்டு இல்ல, இந்த பாட்டை கண்டுபிடிச்சு. இன்னும் ஒரே ஒரு தடவை பாடுங்க ப்ளீஸ். ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே. மோகனா, ஆகாயம் ஆகாத மேகம் ஏது கண்ணே, மஞ்சம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வேற மஞ்சம் இல்லையா? அந்த பாட்டு வேற, இந்த பாட்டு வேற. அது இல்லையா? ஐயே, ஆட்டர் கண்ணு, நீங்க அடி வாங்கிங்க. ஜெய் ஜிம்பலக்கடி பம்பா. இப்போ மாட்டு கமால். என்ன பாட்டது? நீலாவேவா செல்லாதேவா. என்ன ஒரு சோகம். இளையராஜா அவர்களுக்கு மிக்க நன்றி. மன்னிச்சுக்கோங்க ராஜா சார், மன்னிச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ரவுண்ட். ஓகே, அடுத்த ரவுண்ட். இப்போ நான் கேட்கணும், என்னோட ரவுண்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. விச்சருவா இல்லாமலே வெட்டி சாய்க்கிற, வேலுக்கம்பு வார்த்தையால குத்தி கிளிக்கிற, சூதனமா அங்க எங்க கிள்ளி வைக்கிற, சூசகமா ஆசையெல்லாம் சொல்லி வைக்கிற. சத்தியமான டியூன்ல பாடவே இல்லை. இன்னைக்கு கிணத்துக்குள்ள இருந்து யாரோ பாடுற மாதிரி இருக்குது. இவன் தீ பாடின பாட்டு தானே இது? தெரியாது, எனக்கு தெரியாது. ஓகே, காட்டு பயலு எங்க காப்பாத்திடுவாரு. சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு, தோப்போடு சேராதோ காற்று பனிக்காற்று, வீணாத்தால் போலிங்கே கனா காணும் காலை, வீடை போலே அங்கே நடை போடும் பாவை, ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னால் இங்கு என்னாலோ. முரளி படம் கேடிவில போடுவாங்க.
ஓகே ஜெயிச்சிட்டீங்க சரி இப்போ இப்போ என்ன ரவுண்ட் ஆ படவா படிக்கவா பாட்டு படி பாட்டு படி நீ தான் கரெக்டா பண்ற ஆ பாட்டு படி இப்படி வந்தனா ஓன இழுத்திட வாசல் இப்படி வந்தனா நல்லா இருந்துடலாம் மக்களே உங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஹீரோ கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாட்டு இந்த காது வழியா பூந்து இந்த பக்கம் இங்கேயும் போயிருக்கு தெரியல தாராள பிரபு எப்படி எங்கேயாவது கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்பயே நினைச்சேன் அடுத்து என்ன ஹிண்ட் எழுதி வச்சிருக்கீங்க ஓகே அடுத்த ரவுண்ட் போலாமா போலாமா நானா ஆமா ஓகே மாட்டீங்க யாரு வெயிட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம் இப்போ வச்சிடலாம் பாரு வைக்கலாம் உனக்காக இளையராஜா மறுபடியும் வந்திருக்கிறாரு ஓகே புதுசாங்க ஏதாவது சொல்லாம இல்ல புதுசாங்க பண்ண நீ கண்டுபிடிச்சிடுற நீலல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நான் தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு அந்தலையும் பாடக்கூடாது கூட விஜயகாந்த் மோகன் இவங்க எல்லாரும் யாரா இருக்கும் நினைச்சு பார்த்தா ராதா ரவியா ஒரு விஷயத்துல என்ன குமுதா குமுதா பாட்டு தானே குமுதா பாட்டு இல்லையா எங்க வீட்டு குத்து விளக்கு நீ வந்து என் வாழ்க்கையே கெத்தா ஆமா நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து
வாங்க வாங்க ஃப்ரேம்ல ஒருத்தர் எட்டி பாக்குறாரு டேய் தூங்கிட்டு இருந்தாரு எந்திரிச்சு வந்துட்டாரு என்னமோ பாட்டு சத்தம் கேக்குதே அப்படின்னு எந்திரிச்சு வந்திருக்காரு ஓகே இந்த ரவுண்ட் சூப்பரா முடிஞ்சது இதோட நான் ஜெயிச்சிட்டேன் ஆமா அவர் ஜெயிச்சிட்டாரு எனக்கு தான் தெரியுமே இந்த பேட்டில் ரவுண்ட் கிராண்ட் ஃபைனாலே வின்னர் நான் தான் அப்படியே நாங்க நினைக்கிறோம் ஆப்போசிட் ஆப்போசிட் போல் அவர் நார்த்னா நான் சவுத் அந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா பை அவர் நார்த் நான் சவுத் அந்த மாதிரி அவர் நல்லவர இவர் கெட்டவர் அந்த மாதிரி வச்சிங்க 80s 90s சாங் ஃபுல்லாமே தெரியும் எனக்கு ஒரு சாங் கூட அப்படியே வந்துட்டு ரொம்பலாம் தெரியாது இப்ப இருக்கிற சாங் வந்து அது கானா சாங் மட்டும் தெரியும் அதான் உங்களுக்கு உங்களோட பார்ட்னருக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது உங்க பார்ட்னருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு அதை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா போதும் அது உங்களுக்கு பிடிக்கணும்னு கிடையாது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்டாலே போதும் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் ஓகேங்களா இதோட நம்ம முடிச்சுக்கலாம் திருப்பி நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து உங்களை தொந்தரவு பண்றோம் இதோட பாய் டேக் கேர் டேக் கேர் தேங்க் யூ சோ மச் பாய்